ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசி. மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நேற்றுக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தேன், கோபம்ங்கிற உணர்வை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு. இன்றைக்கு எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா கோபம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகளினுடைய மையப்புள்ளி எது அப்படின்னு கேட்டால் கோபம் தான். இன்றைக்கி யோகா, மெடிடேஷன் அப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, எல்லாரும் போகிறோம். பட் அங்கெல்லாம் போகிறதுனால நம்ம கோபத்தை விட்டுட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த கிளாஸில் படித்ததெல்லாம் விட்டுட்டோம், ஆனால் கோபம் மாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காலையில் லேட்டாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு அந்த கோபத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை மனைவி மேலே காமிச்சு, மனைவி அந்த கோபத்தை இன்டர்ன் குழந்தைங்க மேலே காமிச்சு, குழந்தைங்க அப்செட் ஆகி ஹோம்ஒர்க் எழுதாமல் அப்படியே ஸ்கூலுக்கு போய் மறுநாள் டீச்சர்கிட்ட வாங்கியாக, இப்படி ஒருத்தரினுடைய கோபம் தொடர் சங்கிலியாக எத்தனை பேரை பாதிக்குது பார்த்தீங்களா? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அன்பானவர்கள் மீது தான் நமக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களால் தூக்கி எறிய முடியுமா அல்லது சேதப்படுத்த முடியுமா? ஒரு பொருளுக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும்பொழுது நம்மை நம்பி வருகிற உறவுகளுக்கு நம்ம எவ்வளவு தூரம் அக்கறையா இருக்கணும், எவ்வளவு தூரம் அன்பு காமிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆங்கர் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு. இதே கோபம் ஆக்கப்பூர்வமாக கூட இருக்கு. ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய இரண்டு நகரங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டப்போ ஜப்பானியர்களுக்கு வந்தது ஆக்கப்பூர்வமான கோபம். நாங்கள் நிச்சயமாக மீண்டெழுவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான கோபம், அதனால நல்ல பலன்கள் இருக்கு. ஆனால் அழிக்கக்கூடிய கோபம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு. இந்த கோபத்தினால வேலை இழந்து, வாழ்க்கை இழந்து, சமுதாயத்துல அந்தஸ்தை இழந்து, இப்படி எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவர்கள் அதிகம் பேர்னு கூட சொல்லலாம். நான் இருக்கு என் பாஸ் கிட்ட திட்டு வாங்கணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா ஜாப்லயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, எங்க தான் இல்லை. ஆனால் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சில இடங்கள்ல நம்முடைய கோபங்களையும் ஈகோவையும் விட்டு கொடுத்துதான் ஆகணும். இந்தியால குரங்கு பிடிக்கிற ஒரு டெக்னிக் இருக்கு, அதாவது ஒரு மரப்பெட்டியில குரங்கு கை நுழையிற அளவுக்கு ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க. அந்த குரங்கு தன்னுடைய கையை அந்த ஓட்டைக்குள்ள விடும், அந்த பெட்டிக்குள்ள ஃபுல்லா கொட்டைகள் போட்டிருப்பாங்க. அந்த கொட்டைகளை எடுக்கும் போது அந்த குரங்கினுடைய கை வெளியில வராது, ஏன்னா அது மாட்டிக்கும். அப்ப அந்த குரங்கு தப்பிக்கணும் அப்படின்னா அந்த கொட்டைகளை ஒண்ணு விட்டுட்டு வெளியில கையெடுக்கணும், இல்ல அந்த கையோட அப்படியே வேடர்கள் கிட்ட மாட்டிக்கணும். அப்ப அந்த குரங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எஸ் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட், நிச்சயமா அந்த கையை வெளியில எடுக்காது, வேடர்கள் கிட்ட மாட்டிக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் இந்த கோபத்தை நம்ம கையில புடிச்சிட்டு விடாம அப்படியே தூக்கிட்டே இருக்கும். இதனால நமக்கு தான் இழப்புகள் அதிகம், நம்ம இழக்கிற விஷயங்கள் அதிகம், நம்முடைய அன்பு எல்லாமே சந்தேகத்திற்குரியதாக மாறிடுது. அதனால தயவு செய்து இந்த கோபத்தை ஒதுக்கி வைங்க. இந்த கோபத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல பயன்படுத்துங்க. நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவு, நாளைக்கு ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சு பேசுறோம், சந்தோஷமா இருக்கும். அப்போ எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாம நம்ம எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள விரிசல்கள் இருக்கக்கூடாது. இந்த விரிசல்களுக்கு காரணமாக இருக்கிற கோபத்தை தூக்கி எறியுங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு லைஃப், நாளைக்கு என்ன யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் லிவ் யுவர் லைஃப் சிம்ப்ளி. நன்றி.